என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெற்றோர்களே பெரியோர்களே அன்பு இளையோரே அருள் சகோதரிகளே அருள் தந்தையர்களே மேலமையானபுறம் சந்தியாப்பருடைய ஆறாவது நாள் நவநாளை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஆரோக்கியமாத அன்பியத்தைச் சார்ந்த குடும்பத்தார் மற்றும் இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற போதே பிள்ளைகளுடைய ஜபம் இது எல்லாம் உண்மையிலேயே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருந்தது வளர்கிற போதே பிள்ளைகளை ஞானத்தில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஜபத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காரியத்தை வளரும் தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு காரியம் அந்த விதத்தில் இந்த நாளில் இந்த ஆறாவது நாள் நவநாளில் நமக்கு வந்து ஒரு தலைப்பை பங்கு தந்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்ன தலைப்பு என்பதை உங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது உங்களுக்கு தெரியாத காரியங்கள் அல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா யாருக்கு நல்லா பாட தெரியும் யார் நல்லா நடனம் ஆடுவார்கள் நம்ம ஊரில் தான் கேட்குறேன் யார் நல்லா பேசுவா அதுக்குறைகள் நல்லா பேசுவாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடைகள் இருக்கிறது என்று என்ன நிச்சயம் தெரியும் இவ்வளவு நேரம் ஒரு பறவை சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுல என்ன பேசுச்சுன்னு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு போட்டி அது பாடிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு போட்டி அது பேசிக்கொண்டிருந்தது நீங்க மட்டும்தான் பாடுவீங்களா நீங்க மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பும் கடவுளை போற்றி ஏதோ ஒரு விதத்தில் புகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில்தான் இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல் வந்திருக்கிற அதைத்தான் இந்த நாட்களிலே கடவுளுடைய ஆவியானவர் அருளக்கூடிய காரியத்தை குறித்து இந்த திருவிழாவில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய ஆவியானவர் என்னெல்லாம் அருளுகிறார் என்பதை கடந்த நாட்களிலே ஒவ்வொரு மறையுறையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஞானத்தை ஆவியானவர் அருளுகிறார் மெய் உணர்வை ஆவியானவர் கொண்டிருக்கிறார் நுண்மதியை ஆவியானவர் கொண்டிருக்கிறார் வருகிற நாட்களில் இறை அச்சத்தை குறித்தும் இறை பற்றை குறித்தும் எல்லாம் கடவுளுடைய ஆவியானவர் நமக்கு அருளுவதுதான் இன்றைய நாளில் எதை குறித்து ஆற்றலை குறித்து கடவுள் கடவுளுடைய ஆவியானவர் அருளக்கூடிய ஆற்றலை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இதுவெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பது விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ஆயா புத்தகம் பதினோராம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் கடவுளுடைய ஆவியானவர் அருளக்கூடிய காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அருளக்கூடிய அனைத்தும் எதற்காக உங்கள் சொந்த காரியத்துக்காகவா நீங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது என்பதற்காகவா பதில் சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே கடவுள் உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அடலக்கூடிய கார் எதற்கு அதனால டாபிக்கில இருக்கும் மனிதம் வளமுறை இந்த மனிதம் செழிக்க எல்லோரும் நன்றாக இருக்க இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் ஆளை இருக்கிறவர்கள் எல்லோருக்குமாகத்தான் கடவுளியை ஆவியானவர் செய்திருக்கிறார் எனக்கு அந்த அருளை அந்த ஆற்றலை அருள் இருக்கிறார் நம்ம சொந்த சம்பாத்தியமா மலையில நிறைய மரங்கள் இருக்கிறது அதுல ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்திட்ட கேட்டுச்சான் நான் எப்ப இங்க வந்தேன் எப்படி இங்க வந்தேன்னு கேட்டுச்சான் பக்கத்தில் உள்ள மரம் சொல்லிச்சான் நான் எனக்கு எப்படி தெரியும் நானே உங்களுக்கு தான் வந்தேன் நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நானே எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான் சரி நம்ம ரெண்டு பேரும் எதிர்த்து ஒரு பெரிய மரம் நிற்கிது பல வருஷம் இருக்கக்கூடிய மரம் அவர்கிட்ட கேப்பும் அது சொல்லிச்சான் நீ எப்படி வந்த தெரியுமா என்கிட்ட இருந்து விழுந்த விதை மூலமாக தான் நீ வந்த சரி நான் எப்படி வந்தேன்னு இன்னொரு மரம் கேட்டுச்சு பாருங்க நீ எப்படி வந்தானா ஒரு மூன்று மனிதர்கள் வந்தாங்க குழி தோண்டி என்ன செஞ்சாங்க நட்டு வச்சாங்க நீ இந்த இன்னொரு வச்சா சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சு போட்ட எச்சத்தில் வந்தவன் தான் நீ இரு இந்த மரத்தை பார்த்து சொல்லிச்சான் என்ன சொல்லுதுன்னா யாருமே அவங்களா வரல இந்த உலகத்தில் வந்திருக்க நாமும் நாமளா என்ன செய்யல அந்த உலகத்துல வரல நீங்க சொல்லியா உங்க வீட்டில் பிறந்தீங்க யோசி பாருங்க நீங்க சொல்லி ஊருக்கு இல்ல யாருமே அவர்களாக என்ன செய்யல வரல அப்ப இன்னொரு மரம் சொல்லிச்சான் அப்ப நானாத்தான நானா தானே வளர்றேன் அப்படின்னு இன்னொரு மரம் சொல்லிச்சான் அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான் நீயெல்லாம் வளரல மற்றவங்ககிட்ட வாங்கி வாங்கி வளர்றேன்னு நினைச்சான் ஆமாம் மழை பெஞ்சால் தனியாக வாங்குறல்ல இந்த பூமியில் சத்தை வாங்குறல்ல அப்போ இந்த உலகத்தில் நானாக வளரவில்லை நான் வளருவதும் யாரால் ஒரு கேள்வி இருக்கு பாருங்க நீயும் வாங்கி வாங்கித்தான் வளர்ற ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்கிறது உயிர் மூச்சு தேவைப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வை நகட்டுவதற்கு உணவு தேவைப்படுகிறது உங்ககிட்ட இருக்காக்கும் உங்களுக்குள்ளே இருக்காக்கும் அதனாலதான் சொல்லப்படுகிறது எல்லாமே எங்கிருந்து வருகிறது நம்மைக்கு மேன்றா ஒரு ஆற்றல் என்ன செய்கிறது இருக்கிறது அதுல தான் அங்கிருந்து என்ன செய்யறீங்க நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வந்த போது அவர் ஒரு பாடல் பாடுறாரு பாருங்க விடுதலை பேண புத்தகத்துல பதினைந்தாம் அதிகார இரண்டாவது வசனத்தை வாசிங்க ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை பாருங்க எது நமக்கு ஆற்றல் என்பதை செய்கிறார் அவர் மேடு எல்லாவற்றையும் கடந்து மக்களை ஒருங்கிணைத்து அழைத்து வந்திருக்கிறார் பாருங்க அப்ப இவ்வளவு தூரம் தன்னால் அல்ல தன்னை கடந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்ததனாலதான் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே என் ஆற்றல் அவரே என் பாடல் அவரே என் விடுதலை என்று சொல்லுகிறார் அதே மாதிரி தான் யோவு வாழ்க்கை நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டார் எவ்வளவு எல்லாவற்றையும் இழந்தவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க புத்தகத்துல அதிகாரம் நான்காவது நாலு இறைவன் ஞானம் உள்ளவர் ஆற்றலில் வல்லவர் பாருங்க ஆற்றலில் அவர் வல்லவராக இருக்கிறார் அப்ப கடவுளுடைய ஆவியானவர் அருள்வதுதான் ஆற்றல் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப கடவுள் எனக்கு அந்த ஆவியை அருள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருவிழாவை நம்ம கொண்டாடி திருப்பாடல் பத்து பன்னிரெண்டாவது வாசிக்கலாம் ஆண்டு வரை ஆண்டவரே ஆண்டு வரை எழுந்தர்களும் உமது ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துங்க கடவுள் தனது ஆற்றலை நேசுகிறார் இந்த நாட்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறார் முயற்சினால் அல்ல அவரை சொல்லுகிறார் கடவுள் தனது ஆற்றலை ஒவ்வொரு தருணத்தில் நினைசுகிறார் இந்த மானிட சமூகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அப்ப அவர் வெளிப்படுத்தினார் அது நமக்கு வேணும் இல்ல நான் லட்டு கொண்டு வரேன் பாருங்கப்பா இதெல்லாம் லட்டு அப்படின்னு காட்டின அப்படி மூடி பை கட்ட என்ன சொல்லுவீங்க வந்தாரு காட்டினாரு கொண்டு போயிட்டாருப்பா அப்படித்தான வெளிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல திருப்பாடல் இருபத்தி ஒன்பது வசனத்தை வாசிக்கலாம் ஆண்டவரன் மக்களுக்கு ஆச்சல் அளிப்பாராக சமாதானத்தை அருள்வாராக ஆசி வழங்குவாராக பாருங்க அவர் அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிற கடவுள் மட்டுமல்ல அதை நமக்கு கடவுள் திருவிழாவில் ஆவியானவர் நமக்கு அருள்வது அந்த ஆற்றல் அந்த ஆற்றலை நாம் எல்லோருக்கும் என்ன செய்கிறார் அவர் அப்ப கடவுள் தரக்கூடிய ஆற்றல் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றது அது எதுக்கு பிரயோஜனப்படும் ஒருவேளை அப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா இயேசு ஆண்டு வந்து உலகத்தில் போது தந்தையை நோக்கி ஜெபித்தார் வாருங்க ஆண்டு தந்தாய் நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்கணும் யோகா நட்சிதி பதினேழாம் அதிகாரம் பதினோறாம் வசனத்தை வாசிங்க தூய தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்கள் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திருளும் கடவுளுடைய ஆற்றல் இதற்கு கடவுள் அருள் இருக்கிற கடவுள் தன் ஆவியால் அருளுகிற இந்த ஆற்றல் எதற்கு நான் காக்கப்பட என் பிள்ளைகள் காக்கப்பட என் குடும்பம் காக்கப்பட ஊர் காக்கப்பட இந்த உலகம் பெற இந்த உலகத்தில் வாழ்கிற படைப்புகள் அனைத்தும் கடவுளுக்கு மாற இதுல இருக்க முடியாது சுயநலத்தினால் என்ன செய்கிறான் தனது ஆற்றலை கூடிய மட்டும் வெளிப்படுத்தி என்ன செய்கிறான் மற்றவரை அழிக்கத்தான் செய்யறான் நான் எனக்கு ஒரு கண்டு போச்சுன்னா ரெண்டு கண்டு போனா மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க நிரம்பி இருக்கிறது நான் படிக்கணும் நான் போகணும் மத்தவனை பாக்குறது இல்ல குடும்பத்தில் படிக்க வைக்கிறீங்க மூத்த பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க படித்து நினைச்சிக்கிற அது வாட்டு பறந்து போயிருது இது படிச்சு ஆளாயி அதுக்கு அதுக்கடுத்து உள்ள தான் தாய் ஆபத்தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்ப கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆற்றல் எதற்கு நீ உன்னை காப்பதற்கும் உன் ஆன்மாவை காப்பதற்கும் உன் குடும்பத்தை காப்பதற்கும் அதன் மூலமாக இந்த மானிட சமூகம் வளம் வருவதற்காகத்தான் கடவுள் தனது ஆவியின் அருளக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு செய்கிறது கொடுக்கப்படுகிறது அப்ப எல்லாருக்கும் கடவுள் அருளக்கூடிய இந்த ஆற்றல் இருக்கிறதா அந்த ஆற்றலை எங்க வாங்குறது மேல மஞ்ஞான எந்த கிடைக்கும் அல்லது நான் கடவுள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கடவுள் அருளிய காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறான்னு பாருங்களேன் அதனால நீங்க முதல் வாசகத்தில் பாருங்க ஆண்டவர் தன் மக்களுக்கு ஆற்றல் வழங்குவார் அது எப்படி சொல்லப்படுகிறது சக்கரியா புத்தகத்தில் பத்தாம் அதிகாரம் ஆராதோசனத்தை வசனத்தை வாசிக்க யூதா குடும்பத்தை ஆற்றல் மிக்கதாய் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஆற்றல் மிக்கதாய் ஆக்கினார் பனிரெண்டாவது வாசிங்க ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாய் ஆக்குவேன் பாருங்க கடவுள் என்னை ஆற்றல் மிக்கவராய் ஆக்குவார் அவருக்குள் தான் என்ன செய்வார் ஆற்றல் மிக்கவராய் ஆக்குவார் நீ அவரை கடந்து ஒருபோதை நெச முடியாது நீ ஆற்றல் மிக்கவனாய் ஆகவும் முடியாது படைப்பவரை விடுத்து படைப்பு என்ன செய்யாது ஒருபோதும் தனியா இருக்க முடியாது அவர் உயிர் மூச்சை ஊதி இருக்கிறார் அதன் மூலமாகத்தான் உலகத்தில் என்ன நான் வாழ்றேன் அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அருள்வதன் மூலமாகத்தான் என் வாழ்க்கை என்ன செய்கிறது உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப கடவுள் எனக்கு அருளிய அந்த ஆற்றல் எனக்கு இருக்கான்னு திருவிழாவில் சிந்திக்கணும் கடவுள் அருளக்கூடிய ஆற்றல் அது எதுல இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கடவுள் அருளக்கூடிய ஆற்றல் எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்துக் கொண்டிருக்கும் நான் வளமாவே என் குடும்பம் வளமாகும் என் ஊர் வளமாகும் என்னை சுற்றி இருக்கிற அனைவரும் வளமாய் வாழ்வார்கள் இதை சீஸ்டர்களும் உணர்ந்தார்கள் நம்முடைய பாதுகாவல சந்தியாப்பர் உணர்ந்த எப்படி அந்த கடவுள் அருளக்கூடியதை நான் பெற்றுக் கொள்வது அது எதில் இருக்கு எதில் இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் கடவுள் எனக்கூடிய ஆற்றல் எதில் இருக்கு திருப்பாடல் முப்பத்தி மூணு ஆறாவது வாசிக்கலாமா ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின அவரது சொல்லின ஆற்றலினால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின அப்ப ஆற்றல் எதில் இருக்கிறதா சொல்லுகிறது சொல்லுங்க ஆண்டவரது சொல்லினால் வார்த்தையினால் அந்த ஆற்றல் இருக்கிறது மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை ஆக்குதான் அழிக்குதா பாருங்க சிந்திச்சு பாருங்க ஒரு சில வார்த்தையை சொல்லியிருந்தோம் அது மற்றவர்களை ரொம்ப காயப்படுத்தா இல்லையா அல்ல நம்மளை காயப்படுத்தா இல்லையா என்ன மனிதன் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் கடவுள் அந்த வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின சொல்லின ஆச்சலினால் வான் கோள்கள் உண்டாகிறதாக வீலியின் சுமக்கு சொல்லுகிறது பாருங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்ப எது நம்ம ஆக்கும் கடவுள் அருள் இருக்கக்கூடிய இந்த ஆச்சல் எனக்குள் வேணும்னா ஆண்டவுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா நம்ம வாசிக்கணும் கடவுளுடைய வார்த்தை தான் எனக்கு வேண்டிய ஆற்றலை என்ன செய்யும் அத அருளும் ஆண்டு வார்த்தையை நீங்க வாசிக்கணும் கடவுளுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லப்படுது பாருங்க எவரே திருமுகத்தில் நான்காம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் எப்படியே நான்கு பனிரெண்டு கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது பாருங்க இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது தெரிஞ்ச வசனம் தானே அப்ப எது ஆற்றல் வாய்ந்தது தெரியாத காரியமா தெரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு இதான் போதும் என்று என்ன செய்யறோம் வேற வார்த்தையை பேசுறோம் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் தூசண வார்த்தைகளே பேசுகிறோம் மற்றவர்களை பற்றி குறை சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறது நம்முடைய வாழ்க்கையில கொண்டே இருக்கிறது ஏன்னா அப்படி குறை சொல்லி நீ என்ன போற அப்ப கடவுளுடைய வார்த்தை இதுதான் என்ன செய்யும் உன்னை வளமுறை செய்யும் இதை நம்ம உணரணும் ஆனாலும் பாருங்க பைபிள நமக்கு நல்ல ஒரு உதாரணம் உண்டு சிம்சோன் அவனுக்கு ஆற்றல் எதுல இருந்தது எல்ல பாருந்தது தலைமுடியில் இருந்தது தெளிலா திருமணம் முடித்திருக்கிற பெலிசிய நாட்டுக்காரன் கேட்கான் அவருக்கு எதில் ஆற்றல் எதில் வலிமை இருக்குன்னு நீக்க எப்படியா கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லிடு இவன் குடும்பம் நடத்துகிறாய் உன்னுடைய ஆற்றல் எதில் இருக்கு எப்படி பண்ணால் நீங்கள் ஆற்றல் இழந்து வருவீங்கன்னு கேட்குறா இவன் என்ன சொல்கிறான் முதல்ல புதிய கயிறால் என்னை கட்டி போட்டாச்சுன்னா நான் ஆற்றலில் இழந்துருவேங்க கட்டி போட்டு பார்க்குறான் கட்டி போட்டுட்டு பெருசேர் வருகிறான் அப்படி சத்தம் போடுறா இவன் கயிறாத்துட்டான் ஒவ்வொன்றா சொல்கிறான் ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி என்ன செய்யறான் பார்க்கிறான் கடைசியில் சொல்லிட்டான் பாருங்க என் தலை முடி நான் மழிக்காமல் இருக்கிறேன் தலை முடி எடுத்தாச்சுன்னா என் ஆற்றல் என்ன செய்யும் நான் இழந்து போவேன் என்று சொல்லுவான் அதையும் செஞ்சிருவா அதற்கடுத்து எதிரிகள் வந்து என்ன செய்வாங்க இரண்டு கண்களை என்ன செய்வாங்க பறித்து கொள்வாங்க கட்டி போட்டிருக்காங்க ரெண்டு தூணுகளுக்கு இடையில் என்ன செய்கிறாங்க கட்டி போட்டிருக்கிறாங்க கட்டி போட்டிருக்கிற போது இவர் என்ன செய்கிறார் இந்த முடியில் இருக்கக்கூடிய ஆற்றல் போயிடுச்சு நினைக்கல உடனே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நோக்கி இந்த ஒரு முறை எனக்கு என்னை நினைவு கூறும் எனக்கு ஆற்றலை தாரும் நடந்தது நமக்கு தெரியும் ஏற்கனவே உயிர் வாழ்கிற போது எத்தனை பேரை கொண்டார அதை விட அதிகமாக என்ன செஞ்சான் கொன்னதாக என்ன செய்கிறது நமக்கு சொல்லி தருகிறது நீதித்தலைவு புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது என்ன சொல்ல வர அவன் என்ன செய்யறான் பாருங்க இதுல எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று மாற்றமல்ல என் அன்புக்குரியவர்களே நமக்கு கடவுளை ஆற்றல் நுனியில் அல்ல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு இவன் சொல்றான்ல பேசுறான்ல ஆண்டு வரை எனக்கு ஆற்றல் தாரும் சொல்றான் பாருங்க அந்த வார்த்தையில் இருக்கிறது ஏன்னா கடவுளுடைய வார்த்தையில் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அதே போல நீ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ற பாத்தீங்களா அந்த வார்த்தைக்கு சக்தி உண்டு நீங்க ஜெபிக்கிறீங்கள கடவுள்கிட்ட ஜோம் பண்றீங்கல்ல உங்க வார்த்தையை சொல்றீங்களா மத்தவங்கிட்ட பேசுறதுக்கும் தெருவுல நீங்க பேசுறதுக்கும் கடவுள்கிட்ட பேசுனீங்கன்னா அதற்கு அவ்வளவு வெயிட் உண்டு அது ஆற்றல் வாய்ந்த வார்த்தை அதனாலதான் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நிறைய நன்மைகள் என்ன செய்யறது நமக்கு நடக்கிறது ஒரு அம்மா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க ஒரு மகள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் உருவாக்கி இருக்கிறது கடவுள்கிட்ட ஜெவம் பண்ணுறா அன்று வரை எனக்கு நீங்கள் சுகப்பிரசவம் தந்துடணும் அப்படி வேண்டிக்கிட்டா ஒவ்வொரு நாளும் அவன் எந்திரிச்சி ஜவ பண்ணுற ஜெவாக தான் எனக்கு சுகப்பிரசவம் வந்துடணும்னு அந்த சுக பிரசவம் நேரம் வருகிறது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தண்ணி ஏதோ ஒத்தி போச்சதுனால ஆப்ரேஷனும் தான் பண்ணணும்பான்னு சொல்லிட்டாங்க இவா என்ன செய்கிறான் கடவுள்கிட்ட திரும்ப கேட்குறா நான் என்ன சொல்லி கேட்டேன் சுகப்பிரசவம் தான் கேட்டேன் டாக்டர் இப்போ ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்களே நாளை காலையில் ஒம்பது மணிக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண சொல்கிறாங்களே நான் என்ன செய்யறது யோகம் பண்ணிட்டா ஆப்ரேஷன் தேட்டரில் கூட்டு போயிட்டாங்க ஒன்பது மணிக்கு டாக்டர் வரணும் வர வேண்டிய டாக்டரு தூத்துக்குடியிலேருந்து கோவில்பட்டிக்கு வரணும் ஒம்பது மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டி கொண்டு போகிறாங்க டாக்டர் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகி போச்சு ஒம்பது வரைக்கும் குழந்தை பிறந்துச்சு சுகப்பிரசவம் இல்லை மனிதன் ஒன்று முடிவு பண்ணி வைத்திருக்கிறான் அந்த முடிவை ஒரு செகண்ட்ல கடவுள் மாத்திருவார் எப்படி நீ ஆண்டவனோடு நீ சொல்லி இருக்கிற வார்த்தைகள் நீ பேசி இருக்கிற வார்த்தைகள் உடைய ஜெபம் நிச்சயம் அது கேட்கப்படும் உன் வார்த்தையை மனிதர்கள் வேற மாதிரி புரிந்து கொள்ளலாம் நம்ம பாதுகாவலர் தான் தாயோடு போய் கேட்கிறாங்களே ஆண்டவரே வளப்புறவர்த்தனும் இடப்புறவர்த்தனும் அமர அனுமதி கொடுங்க சீடர்களுக்கு எம்மா கோபம் வரும் வந்துச்சா இல்லையா எப்படி புறாமப்பட்டாங்க பாருங்க ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறியதா இல்லையா முதல்ல மறைசாட்சி நம்ம அங்கே அமரக்கூடிய பாக்கியத்தை அந்த துன்ப கிண்ணத்தை அருந்தக்கூடிய பாக்கியத்தை கடவுள் சந்தியா கொடுத்தாரா இல்லையா ஏன்னா இவர் பேசுறது கடவுள்கிட்ட இல்ல ஆண்டாட்ட இல்ல மனசங்கிட்ட பேசலையே இல்லைய அதனால அது கடவுள் அருளக்கூடிய அந்த ஆற்றல் எங்க இருக்கு அந்த வார்த்தையில் இருக்கு ஆண்டவுடைய வார்த்தையில் இருக்குது நீ கடவுள்கிட்ட பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் தான் இருக்கிறது அதனால் நீங்கள் ஒருபோதும் நினைச்சக்கூடாது ஜபத்தில் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் பேசிட்டீங்க பேசினவர் வந்து எல்லாவற்றையும் அருளக்கூடியவர் எல்லாவற்றையும் எனக்கு தரக்கூடியவர் அதனால் ஆண்டவருடைய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த நாளில் நாமும் அதை செய்யணும் கடைபிடிக்கணும் இன்னொரு காரியம் எதுல இன்னொரு ஆற்றல் இருக்கிறது இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க திருப்பாடல் பதினெட்டு முதல் வசனத்தை வாசிக்கலாம் என் ஆற்றலாகிய ஆண்டவர் அன்பு கூறுகிறே கடவுள் அருளக்கூடிய ஆற்றல் வார்த்தையில் இருக்குன்னு சொன்ன இன்னொன்னு கடவுள் மீது நான் எப்பொழுது விருப்பமாக இருக்கிறேனோ அந்த விருப்பத்தில் இருக்கு அதனால நம்ம சொல்லுது நான் வந்தோன்னு கேட்டேன் பாருங்க யாருக்கு பாட தெரியும் யாருக்கு ஆட தெரியும் யாருக்கு பேச தெரியும் சொன்ன பாருங்க இதுவெல்லாம் ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு டேலண்ட் உங்களுக்கு ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லும் ஒன்று குறைந்தியர் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இருந்தாலும் ஒன்று குறைந்தியர் பதிமூணு ரெண்டு இருப்பினும் மறைவுகள் அனைத்தும் அறிந்தவனாக இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் அன்பு இல்லையே பாருங்க அப்ப அந்த அருளக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு அன்பில் இருக்க நமக்கு சொல்றது ஆண்டோடைய அன்பின் எபேசியர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மூணு பதினெட்டு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறுவீர்களாக பாருங்க கடவுள் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அவர் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பின் மூலமாக கடவுள் நேசிவார் நமக்கு எல்லாவற்றையும் அருள்வார் அப்ப அந்த அன்பு பாருங்க எதன் மீது உனக்கு விருப்பம் இருக்கு பாருங்க அதை பொறுத்து தான் உனக்கு அருளப்படும் நீ கடவுள் மீது விருப்பமாக இருந்த கடவுள் அந்த ஆற்றலை நேசிவார் உனக்கு அருள்வார் அப்ப எதன் மீது நமக்கு அந்த விருப்பம் இருக்கிறது என்பது முக்கியம் பாருங்க அப்ப அந்த அன்பிற்கு அவ்வளவு சக்தி இருக்கு நம்ம சொன்னாலும் கேட்போம் கேட்க மாட்டான் பிடிச்சவங்க சொன்னா உடனே செஞ்சதான் பாருங்க அந்த அன்பு எவ்வளவு வேலை செய்து பாருங்க ஏனா அந்த நேசி அவளோ ஆச்சல் உண்டு அதனால பாருங்க கடவுள் கடவுளுடைய அன்பை விருப்பத்தை நம்ம அறிந்து கொண்டோம் வச்சுங்க நமக்கு அழிவே கிடையாது தானியல் அப்படி நண்பர்கள் சாத்ராக்கு மேசாக்கு ஆவைத்மேகோ போர்ச்சிலை செய்து அரசன் என்ன செய்கிறான் வணங்க சொல்றானா இவங்க வணங்க மாட்டேன்னு சொல்றங்கள தூக்கி என்ன செய்றான் நெருப்புல தூக்கி போட்டாங்களா நெருப்புல தூக்கி போட்ட அரசன் கேக்குறாங்கல நீங்க கடவுள் உங்களை காப்பாத்திருவாராம் கேட்கறாங்க கடைசி நேரத்தில் எப்படியாவது வணங்கிருங்க உங்களை விடுதலை பண்ணிடு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தானியல் புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நாங்க அப்படிலாம் வணங்குறது இல்லை அப்படியே கடவுளுக்கு விருப்பம் இல்லைனாலும் மனசு இல்லைனாலும் நாங்க வணங்க மாட்டோமே வணங்க மாட்டோம் நினைச்சுவாங்க தைரியமா சொல்லுவாங்க அடுத்து என்ன நடக்கிறது அரசன் பார்க்கறான் மூணு நேரத்தான உள்ளதை போட்டோம் இப்ப நாலு பேர்லாம் நிக்கிறாங்க நாலு பேர்லாம் நெருப்புக்குள்ள இருக்கிறாங்க வெளியே கூப்பிடுறாங்க ஒன்றுமே அவர்கள் அப்படியே வெளியே வருகிறார்கள் வந்த சொல்றான்ல சே இப்படிப்பட்ட ஒரு மீட்பின் ஆற்றலை கொண்ட கடவுளை நான் பார்த்ததே அவன் சொல்றான் யார் சொல்றா அரசனை சொல்றான் உள்ளதை போட சொல்றான் மீட்கக்கூடிய ஆற்றலை பெற்ற கடவுள் வேற யாரும் இல்லை சொல்றான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கடவுளுடைய விருப்பத்துக்கு கொடுத்துட்டாங்கல்ல நீங்க தானப்ப கூட்டு வந்தீங்க இந்த உலகத்துக்கு நீங்க தானே அழைச்சிட்டு வந்தீங்க நீங்க தான் என்ன செய்யணும் என்னை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்மை எப்பொழுது ஒப்படைக்கிறோமோ அப்பொழுது கடவுளை நிச்சயவா தன் ஆற்றலை அருள்வார் நீங்க உங்க விருப்பத்தில் போக போய் தான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் என் விருப்பப்படி நான் வாழ போய் தான் எனக்கு நிச்சயம் அடுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேன் அப்ப இன்னைக்கு முடிவு கடவுளுடைய விருப்பம் கடவுளுடைய சுத்தம் அதற்கு நம்முடைய அச்சிஷ்ட ஒரு அர்ப்பணித்தார் உமது விருப்பப்படி நடக்கட்டும் துன்ப கிண்டத்தெல்லாம் குளிச்சிருவோம் அந்த அமரக்கூடிய இதுக்கு இதை குளித்தா தான் தீர்மனா குளிச்சிருவோம் உமது விருப்பப்படி வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கடந்து வரும் கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க நிச்சயம் கடவுளை நெசிவார் அந்த ஆட்சியில் நம்ம அருள்வார் இறுதியாக எவ்வரையர் பதினொன்னு பதினொன்னு வாசித்துருங்க கடவுள் அருளக்கூடிய ஆற்றலை பெறுவது எப்படி ஆபிரகாம் வயது முதிந்தவராயினும் கருவுர சாரா இயலாதவராயினும் இருந்த போதிலும் தந்தையாவதற்கான ஆற்றலை பெற்றது நம்பிக்கையால் தான் பாருங்க தந்தையாவதற்கான ஆற்றலை பெற்றது அது அவர் கொண்டிருந்த விசுவாசம் நம்பிக்கையினால்தான் தந்தையானார் மனித வாழ்க்கையில நம்பிக்கை என்பது எவ்வளவு தேவைப்படுது அப்ப உனக்கு இயலாமல் போனாலும் முடியாமல் போனாலும் முற்றுப்புள்ளி வைத்தாலும் அந்த முற்றுப்புள்ளியை தொடக்க புள்ளியாக மாற்றுவது நம்மை படைத்த கடவுள் மத்தவங்க சொல்லுவாங்க முடிஞ்சு முடியாது கடவுள் மீது நீ கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு நீ கொண்டிருக்கிற விசுவாசத்தின் பொருட்டு கடவுள் செய்வாரு உனக்கு மறு வாழ்வை அருளிக்கொண்டே இருப்பார் தந்துகிட்டே தான் இருப்ப அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன சொல்லுகிறது அது விசுவாசம் தானே அடிப்படை நம்பிக்கை தானே அடிப்படை அப்ப நம்பிக்கை இழந்து எத்தனை பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் நம்முடைய தலைமுறை எப்படி இருக்கக்கூடாது உனக்கு வாழ்வை அருள்கிறவர் உனக்கு ஆற்றலை அருள்கிறவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறாய் நம்புகிறாய் என்பது முக்கியம் நம்ம எதை நம்புறோம் மத்தவனை நம்பி ஆமாந்து வரோம் பொருட்களை நம்பி அமாந்து வரும் தாவீத அரசனை பார்க்க வீழ்த்தணும் வேலோட வருகிறான் எரி வேலோட வருகிறான் ஆனா தாவீது என்ன பண்ணுகிறார் என்ன சொல்லுகிறார் ஒன்று சமையில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது சனத்தை வாசிலாம் ஒன்று சமயில் பதினேழு நாற்பத்தி ஐந்து தாவினிடம் அந்த கோலியாத்திர என்ன சொல்லுகிற நீ வாழோடும் நீ எரி வர நானும் நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைகளின் பேரால் வருகிறேன் பாருங்க அவன் எதன் மீது நம்பிக்கை வைக்கலாம் பாருங்க அந்த படை கருவிகள் மீது நம்பிக்கை வைக்கல நான் யார் பேரில் வரேன் பா கடவுள் பேரால் வரேன் கடவுள் பேரால் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நெசிவான் எதிரியை வீழ்த்துவான் அப்ப வாழ்க்கையில இதுவெல்லாம் நம்மளை என்ன செய்யும் என கடவுள் தான் நம்ம அழைத்து வந்திருக்கிற நானா வரல கடவுள் தான் எல்லாவற்றையும் நெசுகிற நமக்கு வேண்டிய காரியத்தை அவதான ஆற்றலோடும் வல்லமையோடும் இந்த உலகத்தில் வாழுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து வருகிற அப்ப அவர் பேரால் வந்திருக்கிற நமக்கு எதுவானாலும் அவர் தான் பொறுப்பு அப்போ அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வேணுமா வேண்டாமா அந்த நம்பிக்கை இருக்கிற போது தான் கடவுள் என்ன செய்வார் அந்த ஆற்றலை நமக்கு அருளிக் கொண்டே இருப்பார் ஏன்னா ஒரு சில என்ன நினைசிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாம் பார்க்கிற போது நம்பிக்கை இழந்துருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நினைப்போம் நான் கடந்த மாதம் இங்கே புனித நாடுகளுக்கு போய்ட்டு வந்தோம் நாங்கள் கடைசி வரும்போது நான் ரெண்டு சூட் கேஸு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் பங்கு மக்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து முப்பது கிலோ தான் கொண்டு வரணும் நான் வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ ஏற்றிட்டேன் உள்ள செக்கிங் அனுப்பும் போது நான் சொன்னேன் முன்னாடி ரெண்டு பிரதேசம் முன்னாடியும் பின்னாடி ஒரு பிரதேசம் தாங்க நம்ம வந்து குரூப் குரூப் லக்கேஜாக போட்டுருவோம் குரூப் லக்கேஜாக போட்டால் ஒரு ஆளுக்கு முப்பதுன்னா தொண்ணூறு வரும் அவங்க ரெண்டு சின்ன பையன் வச்சுருந்தாங்க அப்போ நம்ம எல்லாம் சேர்த்து போட கரெக்டாக வந்துடும் சொல்லி அவங்கள கூப்பிட்டு போகிறேன் என்னை செக்கிங் உள்ளே கூட்டு போகிறேன் போலீஸ் என்னை பிடிச்சிட்டான் நீங்கள் உள்ள ஒரு வித்தியாசமான பொருளை வச்சுருக்கீங்க திறந்து காட்டுங்கன்ட்டான் நம்ம இந்த யோர்தான் நதி நதியில் தண்ணி அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு வரும் பாருங்கள் அந்த பாக்ஸு

ஒரு துன்பத்தை தந்து ஒரு வேதனையை தந்து என்னை சரி செய்கிறார் பாருங்க இவ்வளவுதான் கொண்டு போக முடியும் நாற்பத்தி மூணு கிலோ எப்படி பதிமூணு கிலோ குறைஞ்சது வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் நீங்க என்ன செய்ய நீங்க கடவுளை நம்புங்க மற்ற மனிதர்களே அல்ல கடவுளை நம்புங்க கடவுளையும் கடவுளை ஆற்றலையும் நீங்க தேடுங்க நிச்சயம் கடவுளை செய்வார் எப்படி நம்முடைய பாதுகாவலருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாரோ வல்லமை கொடுத்தாரோ முதல் மறை சாட்சியாக மறிக்கக்கூடிய வல்லமை கொடுத்தாரோ நமக்கும் தருவார் அதுக்கு பலன் உண்டு அதனால துன்பம் வருகிறேன்னு சொல்லி ஓடி போயிடும்டா சந்திக்கலாம் பார்த்துக்கிடுவோம் எதை என்ன ஆகும் ஆண்டவரின் துணை கொண்டு நம்ம சொல்லுவோம் பாருங்க விவிலியத்தில் பிலிப்பியர் நாலு பதிமூணு சொல்றாரு பாருங்க எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பாருங்க கடவுள் அந்த ஆற்றலே தருவார் அப்படியே சந்தியாவுப்ப நமக்கு தருவார் இந்த நாளிலே சிந்தித்து பாருங்கள் கடவுளுடைய ஆவியானவரம் அருளக்கூடிய இந்த ஆற்றல் நமக்குள் எப்பொழுதும் அருளப்பட வேண்டும் அதற்கு ஆண்டுடைய வார்த்தை கடவுள் மீது கொண்டிருக்கிற விருப்பம் அவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசம் இது எல்லாம் இந்த ஆட்களிலே ஒன்று சேரட்டும் கடவுள் அருளக்கூடிய அந்த ஆற்றல் அவர் விதமாய் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் ஆமின்